لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. مكة حج سيرفيس மன நிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம் மக்கா ஹஜ் சர்வீஸ் மௌலானா ஷம்சுதீன் காசிமி அவர்கள் தலைமையில் ஓர் அற்புத ஜியாரத் பயணம். வழமையான 5 நாடுகளுடன் இம்முறை பாக்தாத் மற்றும் கர்பலாவும் மிக குறைந்த கட்டணத்தில் புறப்படும் நாள் இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் 10. ஏமாற்றத்தை தவிர்க்க உடனே பதிவு செய்வீர். بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய நேரத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அருமைக்குரியவர்களே, இந்த சங்கிகளை பற்றி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சங்கிகள், இவர்கள் செய்யக்கூடிய அட்டூரியங்கள், இவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள், இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், இதை பற்றி தினம் 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 நாம் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிவிட்டோம். ஏன்னா இவர்கள் பொய்யையே மூலதனமாக கொண்டவர்கள். இந்த ஆர்எஸ்எஸ் அயோக்கியர்களும் இந்தியாவை ஆளக்கூடிய சங்கிகளும் பொய்யையே மூலதனமாக கொண்டவர்கள். அதனால் நாம் இந்த பொய்யினால் மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, இந்த பொய்யை பார்த்து மக்கள் மயங்கி விடக்கூடாது. ஏற்கனவே எப்படி மயங்கி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் ரூபா போடுறேன் அப்படிங்கிற பொய்யை நம்பி மக்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சி அவர்களிடத்தில் ஒப்படைத்து இன்றைக்கி மக்கள் எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டு நாடு நாசமாக சீரழிந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோன்று இன்னொரு முறை இந்த பொய்யை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது இவர்கள் செய்யக்கூடிய பொய்களை எல்லாம் நாம் இது பொய்யே இது பொய்யே இது பொய்யே என்று சொல்லி மக்களை நாம் நேர்வழிப்படுத்தக்கூடிய கடமை கட்டாயத்திற்கு நிர்பந்தத்திற்கு ஆளாக இருக்கின்றோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரயான் 3, இதற்கு முன்னாடி சந்திரயான் 1, சந்திரயான் 2, அதுக்கு முன்னாடி மங்கள்யான், இப்படிலாம் நிறைய ராக்கெட்டுகளை அனுப்பினார்கள். இந்த சந்திரயான் 3 மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பது இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதற்காக உழைத்த விஞ்ஞானிகள், பாடுபட்ட கஷ்டப்பட்ட வல்லுநர்கள் எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உண்மையிலே ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இது. உலக அரங்கிலே இந்தியாவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய காரியம், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் என்ன பெரிய வேதனைண்டா, இந்த சந்திரயானுடைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்கல்ல, இதனுடைய எல்லா டைரக்டர்களுமே பெரும்பாலும் தமிழர்கள், எல்லா அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க, எல்லாம் அந்த வித்யாலயாக்களிலேயோ அல்லது வித்ய பாரதியுடைய பள்ளிக்கூடங்களிலோ அல்லது நவோதயாவுடைய பள்ளிக்கூடங்களிலோ இந்த பார்ப்பனர்கள் சங்கிகள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலோ படித்தவர்கள் அல்ல. ஏன்னா இவங்க அந்த வித்யார்த்தி பவன் படித்தவங்க, வித்யாலயாவில் படித்தவங்க, ஏன்னா அந்த வித்யார்த்தி பவன், வித்யாலயா இந்த மாதிரி பேர் வந்தாலே இது ஆர்எஸ்எஸ் சங்கிகளுடையது, நவோதயா சொல்ல வேண்டியதே இல்லை. இப்படி எல்லாமே இவர்கள் இதெல்லாம் இது ஹை குவாலிட்டி எஜுகேஷன் மாதிரியும், இங்கே படித்தவங்க தான் பெரிய வல்லுநர்களாக விஞ்ஞானில் வருவாங்க மாதிரி ஒரு அவதூறு பொய்யை பரப்பியிருந்தாங்க இல்லையா. அவங்க சங்கிகள் பரப்பணும் முக்கியமான பொய்கள், அது ஒரு பொய். ஆனால் அதையெல்லாம் தமிழ் மொழியாக்கி இந்த நால்வருமே தமிழர்கள், இந்த சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3, இதற்கு முன்னாடி மங்கள்யான், இதற்கு முன்னாடி ராக்கெட்டுகளை அனுப்பிய ராக்கெட்டுகளுக்கு சொந்தக்காரர்களான நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம், இவர்கள் எல்லாமே தமிழர்கள். அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே இவர்கள் அரசு பள்ளியிலே படித்தவர்கள், எல்லாம் இஸ்ரோடைய விஞ்ஞானிகள். இதில் என்ன பெரிய வேதனைண்டா, இந்த சங்கிகள் பண்ணக்கூடிய பொய்கள் இன்னொரு பொய், இவர்களெல்லாம் இந்த விஞ்ஞானிகளை நாட்டுக்காண்டி உழைச்சாங்க, தேசபக்தியோடு உழைச்சவங்க, நம்ம நாட்டு மதிப்பை உலகத்தாரங்களில் உயர்த்தணும் அப்படிங்கிறத உழைச்சவங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் பாமர மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு என்ன பிரயோஜனம், அது ஒரு கேள்வி ஒரு புறம். ஏதோ நாட்டுக்காண்டி உழைச்சாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாருந்தா, ஒரு விவசாயி ஒரு மாடு வச்சுருப்பான், ஒரு விவசாயி ஒரு மாடு வச்சுருப்பான், அந்த மாடு அந்த விவசாயிக்கு விசுவாசமாக அவன் சொல்கிறதெல்லாம் செய்யும். ஏர் ஓட சொன்னால் ஏர் ஓடும், விதை போடுறதுக்காண்டி விதை போட வந்தால் விதை போடும், அதுவே வந்து இப்போ சாணத்தையும் அந்த இதிலே போட்டுக்கும், அந்த வயல்லே போட்டுக்கும், கஷ்டப்படும், நீர் இறைக்கும், அந்த விவசாயத்துக்கு தேவையான எல்லா வேலையும் செய்யும், வண்டி இழுக்கும், வண்டி மாடாக இருக்கும், எல்லாத்தையும் மாடு செய்யும். அந்த விவசாயி போடக்கூடிய அந்த வைக்கோல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எப்போ அந்த விவசாயிக்காண்டி உழைச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த விவசாயி என்ன பண்ணுவான், எந்த பாவம் அறியாத அந்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய மாட்டுக்கு மாட்டு பொங்கல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை நல்ல குளிப்பாட்டுவான், நல்ல குளிப்பாட்டி அதுக்கு நல்ல கழுத்தில் மாலைலாம் போடுவான், ஓகே, கொம்புலாம் சீவி விடுவான், ஓகே. என்ன பண்ணுவான், கடைசியில் அந்த கொம்புக்கு மேலே என்ன பண்ணுவான், அவன் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் கலரை பூசி விட்டுருவான், கருப்பு செவப்பை பூசி விட்டுருவான், அல்லது கருப்பு செவப்பு வெள்ளையை பூசி விட்டுருவான், அல்லது காங்கிரஸ் கலரை பூசி விட்டுருவான், அல்ல ஏதோ ஒரு கலருக்கு அவன் சார்ந்த கட்சியினுடைய கலரை பூசி விட்டுவான். பாவம் அந்த மாட்டுக்கும் அந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம்,
சில சமயம் அந்த கொடியில மாட்டு பொங்கல் அன்னைக்கு அது கொம்புல அவன் சார்ந்த அவன் சார்ந்திருக்கக்கூடிய அவன் பிரியப்படக்கூடிய கட்சியினுடைய கொடியும் கட்டி விட்டுருவான். இது இந்த மாட்டுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சதெல்லாம் விவசாயமும் விசுவாசமும் தான். அது தெரிஞ்சதெல்லாம் விவசாயமும் விசுவாசமும் தான். அந்த மாதிரி இந்த இஸ்ரோவுடைய விஞ்ஞானிகள் இவர்கள் தெரிஞ்சதெல்லாம் நம்ம நாடு முன்னேறணும், நம்ம நாட்டுக்கு சேட்டலைட் கிடைக்கணும், சேட்டலைட்டு வசதி நாட்டு கிடைக்கணும், உலக நாடுகளுக்கு முன்னாடி நம்ம நாடுகள் கண்ணியமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் மட்டும்தான் இவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த விசுவாசம் மட்டும் தெரிந்த எந்த கட்சியும் சாராத எந்த கொள்கையும் சாராத அந்த சந்திரயான் விஞ்ஞானிகள் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணிடலாம், அந்த சங்கி போய் அவங்க தலையில் அவங்க கொம்பில் காவியை பூசி விட்றான், இவர் எங்கால் அப்படின்னு சொல்லி. எப்படி மாட்டுக்கு என்ன பண்ணுவான் அந்த விவசாயி, மாட்டு கொம்பில் அவன் கலர் கட்சியை பூசி விட்டுருவானோ, அவன் கட்சியோட கலர் பூசி விட்டுருவானோ, அந்த அது மாட்டுக்கு தெரியுமா தெரியாது பாவம், அது தெரிஞ்சாலும் விவசாயமும் விசுவாசமும் தான். அந்த மாதிரி இந்த சந்திரயானுடைய இந்த விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க நாடு முன்னேறணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அங்கேயே கிடக்கிறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஒரு உதாரணம், இப்போ இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர் ஒரு விஞ்ஞானி உதாரணம், இப்போ இருக்கிற வேலுத்துறையா அவர் ஒரு விஞ்ஞானம். இவர் எல்லாமே கஷ்டப்பட்டு குடும்பத்திலே வந்தவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தவங்க, சாதாரண அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க, பிராமண பள்ளிக்கூடங்கள் படிக்கல, பிராமண நவோதியாகலையோ அல்லது வந்து வித்யார்த்தி பரிஷ பவன்லையோ அல்லது வித்யாலயாக்களையோ படிக்கல. ஆனால் இவர்கள் நாட்டுக்கு விசுவாசமாக சாதாரண பள்ளிக்கூடங்களை படித்து இவ்வளோ உயர்ந்தநிலை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு சங்கீக உரிமை கொண்டாடு எந்த விதத்தில் நியாயம்? மோடி ஏதோ நரேந்திரன் வந்து ஏதோ நாட்டு பிரதமர் ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருக்க போறாரு, அதனால வாழ்த்து சொல்லலாம். சங்கீக கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஓ நிலவில் லேண்டர் விக்ரம் லேண்டர் நிலவில் கால் பதித்து விட்டது, ஓ ஜெய் பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜே, ஜெய் ஸ்ரீராம். உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சங்கி இன்னொரு ஒரு சங்கி உருவாகியிருக்காங்கன்னா இந்த மலேசியாவுடைய கொடி, அப்புறம் பாகிஸ்தானுடைய கொடி, துருக்கியுடைய கொடி, இந்த கொடிகள்லாம் வந்து நிலா இருக்கும். இந்த கொடிகள் நம்ம பெறையும் பெறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலா இருக்கும். அதை காட்டி சொல்கிறோம் இவர்கள் எல்லாம் அது நம்மளை கலாய்க்கிறாங்களாம்மா, இந்திய முஸ்லீம்களை கலாய்க்கிறாங்களாம்மா, பாகிஸ்தான் கொடியை காட்டி, மலேசியா கொடியை காட்டி, அதே மாதிரி அந்த துருக்கி கொடியை காட்டி, இவர்கள் எல்லாம் கொடியில் தான் நிலாவை பார்த்தார்கள், இவர்கள் எல்லாம் கொடியில் தான் நிலாவை வைத்தார்கள், ஆனால் நாங்கள் நிலாவிலேயே கொடியை வச்சிட்டோம் அப்படின்னு தேசிய கொடியை காட்டுறாங்க. இந்தியா தேசிய கொடி காட்டி நாங்கள் நிலாவிலேயே கொண்டு கொடி, ஆனால் இவன் வச்ச மாதிரி, இவன் அப்பன் அம்மே இவன் தங்க தங்கச்சி த மச்சனை மாமே இவங்க வச்ச மாதிரி, அதாவது மலேசியாவில் சிங்கப்பூரில் மலேசியாவில் பாகிஸ்தானில் துருக்கியிலாம் கொடியில் தான் நிலா வச்சாங்களாம், இவங்க நிலாவில் கொடியை வச்சுருக்காங்களாம், அட கூமுட்ட சங்கிகளா, அந்த நிலாவில் வைக்கப்பட்ட கொடியை வடிவமைச்சது எங்கள் முஸ்லீம்கள்டா. நீ என்னத்தான் வண்டையை மறைத்தாலும் மண்டையில் கொண்டே மறைக்க முடியாது, நீ நிலாவில் கொண்டு போய் கொடியை வைக்கிற தேசிய கொடியை, அந்த தேசிய கொடியை வடிவமைச்சது யாரு? சுரையா சையா தயாப்ஜி, எங்களோட முஸ்லீம் சகோதரி, அதை உன்னால் மறைக்க முடியுமா? ஏன் உன் காவி கொடி காட்ட நிலாவில் கொண்டு போய், உன் கோல்வால்கரும் சூவர்கரும் உருவாக்கிய அந்த காவி கொடி நிலாவில் கொண்டு காட்ட? அருமைக்குரியவர்களே, இதுதான் சங்கிகளுடைய மானங்கெட்ட குணம். சங்கிகளுடைய மானங்கெட்ட குணம், எந்த மானம் ஈனம் சூடு சொர்ண ரோஷம் வெக்கம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தேவை அதிகாரம், எனக்கு தேவை பணம், எனக்கு தேவை லஞ்சம், இந்த நாட்டை கொள்ளையடிக்கணும், எனக்கு வேண்டிய அதானிகளுக்கு அம்பானிகளுக்கு நாட்டை கூறுபட்டு விற்கணும், இன்னும் இஸ்ரோ விற்காம வச்சுருக்காங்க. அலுந்தில் அதுலேயும் சந்தோஷம். அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார், அசுரம் தெரியுமே, நான் வந்து இந்த ஹஜ் சர்வீஸ் நடத்துனாலும் ஏர்லைன்ஸில் எனக்கு அதிகமான தொடர்பு. அன்னைக்கு நண்பர் சொன்னார், அசுரத் ஏர் இண்டியா வித்துனா தெரியுமா, ஏர் இண்டியா ஏங்க ஏர் இண்டியா ஏர் இண்டியா ஆல் இண்டியா வித்துட்டு இருக்கான், அவன் ஆல் இண்டியா வித்துட்டு இருக்கிறான், நீங்கள் ஏர் இண்டியா வித்துறான்றீங்க. அருமை சகோதரர்களே, ஆல் இண்டியாவை விற்றுவிட்ட இந்த சங்கிகள் இந்த அயோக்கியர்கள் இஸ்ரோ ஒட்டு விற்காம வச்சுருக்காண்டா, அல்ஹம்துலில்லா இஸ்ரோ விற்காம வச்சுருக்கிறாங்க. ஆ இந்த சந்திரயான் மண்டலத்தில் சந்திர மண்டலத்தில் இந்த சந்திரயான் மூணு விண்கலம் இறங்கினதுனால பெரிய பெருமை சந்தோஷம், இப்போ அங்கே பிளாட்டினம் கிடைக்குதோம், பெட்ரோல் கிடைக்குதோம், என்னென்னமோ உருட்டுலாம் உருட்டுறாங்க, கதை விடுறாங்க. எந்த பிளாட்டினம் கிடைச்சாலும் எந்த பெட்ரோல் கிடைச்சாலும் அதுக்கு என்ன நமக்காக கிடைக்க போது, நமக்கு பெட்ரோல் பத்து ரூபாய் கிடைக்க போது, இது அதானிக்கு அம்பானிக்கு போகுது, இது அதானிக்கு அம்பானிக்கு போகுது, நமக்கு பாமர மக்களுக்காக வரப்போகுது, சாதாரண மக்களுக்காக வரப்போகுது. சந்திரயான் போய் அதாவது விண்மங்கள் இதில் இறங்கின உடனே, சந்திர மண்டலத்தில் இறங்கின உடனே இங்கே பாமர மக்களுடைய வயிறு நிரம்பிடுமா, என் பசி போயிடுமா, ஏழை மக்கள் விவசாயிகள் சாவரான கடன் தொல்லையினாலே அவன் கடன் தொல்லை தீர்ந்துருமா விவசாயிகளுக்கு, ஏழை மக்கள் அன்றாட பேங்கில் கடன் வாங்கிட்டு வட்டியில் கொடுக்க முடியாமல் மாணவர்கள் கல்வி கடன் அடைக்க முடியாமல் அவஸ்தப்பட்டு இருக்கானே அந்த கல்வி கடன் தீர்ந்துருமா? எது தீரும், என்ன பிரச்சனை தீரும்? இந்தியாவில் வறுமை தீருமா, விலைவாசி தீருமா, தக்காளி வரை இறங்கிடுமா, வெங்காய விலை குறைஞ்சிருமா,
பாமாயில் விலை குறைஞ்சிருமா, பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா, எல்லாம் குறையும். யாருக்கு? அதானிக்கு அம்பானிக்கும். சந்திர மண்டலத்தில் இப்போ பிளாட்டினமே கிடைக்கட்டும், அந்த பிளாட்டினத்தை எடுப்பதற்கான டெண்டர் யார் கொடுப்பான்? அதானி கொடுப்பான். சந்திர மண்டலத்தில் பெட்ரோலே கிடைக்கட்டும், அந்த பெட்ரோல் கொடுக்குற எடுக்கிற அந்த டெண்டர் யார் கொடுப்பான்? அம்பானி கொடுப்பான். இதனால் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு என்ன பலன்? ஆகவே பாமர மக்களே, இந்த சங்கிகள் அயோக்கியர்கள் கொண்டாடுவதை பார்த்து நீங்கள் நம்பிடாதீங்க. இது இவங்க செஞ்சது, இவர்கள் செய்ததல்ல. எந்த ஜவஹர்லால் நேருவை மூச்சுக்கு 300 முறை நரேந்திர பார்லிமெண்ட்டில் திட்டுறாரோ, நரேந்திர பார்லிமெண்ட்டில் மூச்சுக்கு 300 முறை ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு, அதாவது ஒரிசாவில் ரயில் விபத்துனா ஜவஹர்லால் நேரு தான் காரணம். இது எப்படியா? ஒரு காலத்தில் இந்த அத்வானின் ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? லாங் லாங் ஒன்ஸ் அப்பான் எ டைம் முஸ்லீம்களை மிகப்பெரிய எதிரி அத்வானி இருந்தார். அந்த அத்வானி கேவலப்பட்டு இப்போ நாசமாக போயிருக்கிறாரு. அந்த அத்வானி நிலவே இந்த நரேந்திரனுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. அந்த அத்வானி எங்கே போனாலும் சரி, எடுத்துட்டு சொல்லுவார், எங்கேயாவது கும்பிடு குண்டு அடிச்சா ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் சதி, அது நடந்துச்சா ஐஎஸ்ஐ சதி, இது நடந்துச்சா ஐஎஸ்ஐ சதி. ஊர் பூரா பேசிட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டுக்காரமாக சொல்லித்தான், ஒய்ஃப் சொல்லித்தான், எங்க நம்ம பொண்ணு சந்தோஷமான செய்தி, நம்ம பொண்ணு கர்ப்பமாக இருக்குதுன்னா ஐஎஸ்ஐ சதி அப்படின்ட்டாராம். அப்படி நம்ம நரேந்திர சொல்ல முடியாது, பொண்டாட்டியில் பிள்ளைகளே இருக்கு, அப்படி வீட்டில் சொல்ல முடியாது. அப்போ எதுக்கு எடுத்தாலும் ஜவஹர்லால் நேரு குறை சொல்கிற இந்த நரேந்திர, இந்த இஸ்ரோவே ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்டது, இந்திரா காந்தியால் வளர்க்கப்பட்டது என்பதை மறைத்து விட்டு என்னோ தன்னுடைய திறமை மாதிரி இந்த சங்கிகள் கொண்டாடி இருக்கிறாங்க. பாமர மக்களே, நல்ல மக்களை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த சந்திரயான் வெற்றிக்கும் இந்த சங்கிகளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, எந்த சம்பந்தம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்ட இஸ்ரோவிலே, இந்திரா காந்தியால் வளர்க்கப்பட்ட இஸ்ரோவுடைய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இந்த பெயரும் புகழும் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தான் செல்ல வேண்டும். அவர்கள் விவசாயத்துக்காண்டு பாடுபடக்கூடிய மாடுகளை போன்றவர்கள், அவர்களுக்கும் என்ன பண்ணிடான், காவிச்சாயத்தை பூசை பார்க்குறான். இது பூசை விடக்கூடாது. மக்கள், பாமர மக்கள் உஷாராக இருக்கணும். வல்ல இறைவன் விளங்கக்கூடிய பாக்கி தந்திருவானாக. வாகிருதாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். மக்கா ஹஜ் சர்வீஸ், மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம் மக்கா ஹஜ் சர்வீஸ்.